நாம பார்க்க போற படத்தோட பேரு தி பெட் சிமெட்ரி. ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையன். அப்பா பேரு லூயிஸ், அம்மா பேரு ரேச்சல், பொண்ணு பேரு எலி, குட்டி பையன் பேரு கேஜ். இவங்க இப்ப காட்டு பக்கமா ஒரு வீட்டை வாங்கி அங்க இருக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில வாழணும்னு லூயிஸ்க்கு ரொம்ப ஆசை. சோ இந்த வீட்டை வாங்கி வராரு. இந்த வீட்டை ஒட்டி உள்ள ரோட்ல ஒரு ட்ரக் ஸ்பீடா போறத நோட்டீஸ் பண்றாரு. இவருக்கு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஸ்கூல்ல ஒரு டாக்டர் வேலை, அங்கதான் இப்ப போறாரு. வீட்டுல அம்மா பொண்ணு பையன் மூணு பேரும் தனியா இருக்காங்க. செத்து போறவங்களை கொண்டு போறப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவாங்க. அந்த சத்தம் கேட்டு அம்மாவும் பொண்ணும் போய் பார்த்தா செத்து போன செல்ல பிராணிகளை சின்ன சின்ன பசங்க அடக்கம் பண்ண எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு வரும்போது பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ இவங்களை பாக்குற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வர்ற எலிக்கு அந்த பெட்ஸ அடக்கம் பண்ணின இடத்த பார்க்க ஒரே ஆர்வம். சோ அம்மாவுக்கு தெரியாம அந்த இடத்துக்கு போய் பார்க்க போறாங்க. அங்க இருக்கிற கல்லறைகளை பாத்துக்கிட்டே அங்க காட்டு பக்கமா போற வழியில மரக்கட்டையால அடுக்கி வச்சிருக்கிறதே நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அது மேல ஏறி அந்த பக்கம் போக ட்ரை பண்ணும் போது அப்படி பண்ண கூடாது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இவர் பேரு ஜெட். பக்கத்து வீட்டுல ஜன்னல் வழியா ஒருத்தர் பார்த்தாரு இல்லையா, அது இவரு தான். பொண்ணை தேடி ரேச்சல் வரையும் பத்திரமா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு வர்ற லூயிஸ் கிட்ட எலி பண்ணின விஷயத்த பத்தி ரேச்சல் சொல்றாங்க. உடனே அவரு பொண்ணு கிட்ட சாவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. மனுஷங்க சாக லேட் ஆகணும்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்ட அப்புறம் ஏன் உங்க அக்கா மட்டும் சீக்கிரம் செத்து போனாங்கன்னு க்வெஸ்சன் கேக்குறா. உடனே ரேச்சல் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் லூயிஸ் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே விக்டர்னு ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி சாகுற நிலைமையில இருக்கும் போது லூயிஸ் கிட்ட கொண்டு வர்றாங்க. லூயிஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை காப்பாத்த முடியல. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட ஆவி லூயிஸ் மூடி வச்சிருக்கிறத நீ திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே அவரு வர்றாரு. அப்படி வரும்போது அந்த ட்ரக்கு இவர் கதையை முடிக்கிற மாதிரி உரசிக்கிட்டு போகுது. வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த விக்டர் பையன் பேசினத பத்தியே யோசிச்சுக்கிட்டு லூயிஸ் தூங்கிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் எலி ஜெட்டோட வீட்டுக்கு போய் நைட்டு தன்னோட வீட்டுல சாப்பாடு, சோ வந்துடுங்கன்னு சொல்றா. அவளோட பூனை பேரு சர்ச். அது வீட்டுக்கு வர்ற ஜெட்டு கூட பின்னி பிணைஞ்சு விளையாடுது. ரேச்சல் அவங்களோட ப்ராப்பர்ட்டி லிமிட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறா. அந்த பெட் சிமெட்ரி கூட அவங்களோட சொத்து தான். இப்ப தூங்கிட்டு இருக்கிற லூயிஸ் ட்ரக் சத்தத்தை கேட்டு எழுப்பி பார்த்தா செத்து போன விட்டர் அவரை பெட் சிமெட்ரிக்கு கூட்டிட்டு போறான். மரக்கட்ட மேல ஏறி அந்த சைடு போறப்ப ஒரு கையை பிடிச்சி இழுக்கையும் தூக்கத்துல இருந்து எழுப்பி பாக்காரு. அது அந்த குட்டி பையன். அட கரகம் பிடிச்சோன்னுலா, இது கனவான யோசிக்கையும் கால ஒரே சேரு சகதியுமா இருக்கிறத பாத்துட்டு பெட்ஷீட்டை வச்சு மறைச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் அந்த பூனை அடிபட்டு செத்து போயிருக்கிறத ஜெட் பாத்துட்டு லூயிஸ் கிட்ட சொல்றாரு. பூனை செத்து போனதை அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லாம அன்னைக்கு நைட்டே அந்த பெட் சிமெட்ரியில அடக்கம் பண்ணாம அடைச்சு வச்சிட்டு இருக்கிற அந்த மரக்கட்டை மேல ஏறி ஒரு சின்ன ஆத்த கடந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்க புதைச்சிடுறாங்க. வீட்டுல ரேச்சல் செத்து போன பூனை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கடையில அவங்க அக்காவை பத்தின ஒரு பிளாஷ்பேக் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அக்காவுக்கு எலும்பு சம்பந்தமான ஒரு நோய். இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு குட்டி பொண்ணா இருக்கிற இவங்களோட டியூட்டி அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. இவங்க ஒரு லிப்ட் மூலமா அந்த சாப்பாடை மேல அனுப்பும் போது அந்த அக்கா முடிஞ்சும் முடியாமலும் தவண்டு தவளும் முடியாமலும் வந்து வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. இதுதான் அதோட டீல். அன்னைக்கு நைட் அப்படி அனுப்பும் போது அவங்களால அதை எடுக்க முடியாம அந்த சாப்பாடு கொட்டியும் கொட்டாமலையும் அப்படியே அந்த லிப்ட் கீழே இறங்கி வருது. அது கூடவே அவங்க அக்கா நாளா ரெண்டா மடங்கி அப்படியே பொத்துன்னு வந்து அவங்க கண்ணு முன்னாடி விழுந்து செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு கிட்ட பூனை ஓடி போச்சுன்னு அவங்க சொல்லவும் நைட்டு நான் ஜன்னல் கிட்ட அதை பார்த்தேன்னு அப்படின்னு சொல்லையும் லூயிஸ் அந்த ஜன்னல்ல இருந்த அந்த சேத்துக்கரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு கபோர்டு கிட்ட போறாரு. அந்த பூனைய பார்த்து போயிடுறாரு. மிரண்டு போய் நிக்கிறாரு. செத்து போன பூனை திரும்பி வந்ததை பத்தி ஜெட்டு கிட்ட கேட்டா இது உங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம், பொண்ணு சந்தோஷமா இருக்கல்ல அது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து லூயிஸ் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் பத்தி கலெக்ட் பண்றாரு. இவரோட இடத்த பத்தி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கிறாரு. குட்டி பொண்ணு அந்த பூனையோட முடிய சீவி விடும்போது ஃபர்ஸ்ட் மாதிரி அதை சீவ முடியாம சிக்கிக்குது. உடனே பூனை சீறி போய் அவ கைய நறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு ஓடிடுது. லூயிஸ் அங்க வந்து கட்டு போடுறாரு. அதை பிடிக்க போகும்போது அவர் கையிலையும் ஒரு கடி. அதை பிடிக்க போறப்ப அந்த ட்ரக்கு அவர் மேல இடிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன். இதுக்கடையில ரேச்சலுக்கும் அவங்க அக்கா மேல நடமாடுற மாதிரியும் ஒரு கபோர்ட்ல நாளா மடக்கி விழுற மாதிரியும் ஒரு இல்யூஷன் அவங்களுக்கு தோணுது. ரேச்சல் இப்பவே நம்ம வீட்டை விட்டு போயிடலான்னு சொன்னா லூயிஸ் இரு பயப்படாத, உன்னோட பயத்தை பக்கத்தான் நம்ம இங்க வந்தோம், இன்னும் ரெண்டு நாளில நம்ம பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் அந்த பூனை குட்டி பையனை தாக்கும் போது லூயிஸ் வந்து காப்பாத்திடுறாரு.
நடந்த விஷயத்தெல்லாம் ஜெட்டிக்கிட்ட லூயிஸ் சொல்றாரு. இத சொன்ன உடனே அவர் தன்னோட டாக் அங்க புதைச்சதையும் அது திரும்ப அக்ரஸிவா வந்ததை பத்தியும் சொல்றாரு. உங்க பூனா கியூட்டா இருந்ததுனால இப்படி பண்ணாது அப்படின்னு நான் நினைச்சேன், ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா லூயிஸ் அந்த பூனைய ரெண்டு ஊர் தாண்டி கொண்டு விட்டுறாரு. இன்னைக்கு எலியோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. காணாம போன பூனை நினைச்சு அவர் ரொம்பவே ஃபீல் ஆயிருக்கிறா. உடனே அவரு லூயிஸ் வந்து எலிக்கிட்ட ஒரு பூனைய பொம்மையா கொடுக்கறாரு. கண்ணாமூச்சி கேம் இப்ப ஆடுறாங்க. ஹைவேல இருக்கிற அந்த குட்டி பொண்ணு அந்த பூனைய பாத்துடுறா. இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே அந்த குட்டி பையனும் அந்த பக்கமா வர்றான். இப்ப ட்ரக்கும் வேகமா வருது. லூயிஸ் ஓடி போய் அந்த குட்டி பையனை காப்பாத்திடுறாரு. ஆனா ட்ரக்கோட டயர் பட்டு அந்த இடத்திலேயே அந்த குட்டி பொண்ணு எலி செத்து போயிடுறா. அவளை இப்ப புதைச்சிடுறாங்க. ரேச்சல் குட்டி பையனை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா லூயிஸ் மட்டும் போகல. ஜெட்டு கூட சரக்கடிச்சிட்டு இருக்க லூயிஸ் ஜெட்டுக்கு இப்ப மயக்க மருந்து கொடுத்து அவரை மயக்கமாக்கிடுறாரு. எலிய புதைச்ச கல்லறையில இருந்து அவளை எடுத்து அந்த பூனைய புதைச்ச இடத்துக்கே கொண்டு போறாரு. அந்த விக்டராவி அவரை எவ்வளவோ தடுக்குது. ஆனாலும் அவர் அங்கேயே புதைச்சிடுறாரு. அம்மா வீட்டுல இருக்கிறாங்க ரேச்சல். அவங்க அங்க அந்த குட்டி பைய விக்டர் விக்டர்னு சொல்லி கத்துறத பார்த்து இவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. இதுக்கடையில லூயிஸ் எலிய புதைச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்த கேட்டு கீழே வந்து பார்த்தா ஒரே சேர சகதியமான கால் தடம். என்னன்னு பார்த்தா டேடின்னு கூப்பிட்டுக்கிட்டே எலி வந்து நிக்கிறா. லூயிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட்டி புடிச்சுக்கிறாரு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பொண்ணை குளிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு கூடவே படுத்து தூங்கிடுறாரு. காலையில பார்த்தா செத்து போறப்ப போட்டிருந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ரொம்பவே பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. லூயிஸ் நிறுத்த சொன்னாலும் அவ கேக்குற மாதிரி இல்ல. திரும்ப திரும்ப சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இங்க அப்படியே கட் பண்ணா லூயிஸ்க்கு ரேச்சல் போன் ட்ரை பண்ணி அழுத்து போய் ஜெட்டுக்கு கால் பண்ணி அங்க போய் பார்க்க சொல்றாருங்க. வீட்டுக்கு இப்ப ஜெட் வந்து பாக்க வர்றாரு. ஆனா லூயிஸ் வெளியே வராம உள்ளேயே நின்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வெளியே வரும்போது மேல நிக்கிற அந்த குட்டி பொண்ணு எலிய பார்த்து மிரண்டு போய் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுல வந்து கன்னை லோட் பண்ணிக்கிறாரு. ஏதோ சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த பூனை. ஓ நீதானா அப்படின்னு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியும் அப்படியே ஒரு சர்ஜிக்கல் கத்தி அவர் காலில் வந்து சொருகுது. அப்படியே அவங்க திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு எலி நின்றுட்டு இருக்கா ஒரு மாஸ்க் போட்டுட்டு. மாஸ்கை தூக்கி பார்த்தா அது ஜெட்டோட ஒய்ஃபு. நீ தேவையில்லாம அந்த இடத்த காமிச்சிட்ட, அதனால ஒரு குடும்பமே சின்ன பின்னமாயிட்டு அப்படின்னு ஒரே வெட்டா வெட்டி அவர் சொல்லி அங்க முடிச்சிருது. பொண்ணை காணமேனு லூயிஸ் யோசிக்கையும் ரேச்சலும் அந்த பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ரேச்சல் அவங்களோட பொண்ணு பாக்குறாங்க. ஒரு விதமான பயந்த உணர்வோடய அவங்க இருக்காங்க. எலி ஓடி வந்து கட்டி பிடிச்சாலும் நான் பையனை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரேச்சல் லூயிஸ் கிட்ட ஏன் இப்படி தப்பு பண்ணுனீங்க, அது நம்ம பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றத எலி கேட்டுக்கிறா. லூயிஸ் இப்ப எலிய தேடி போயிட்டு இருக்காரு. வீட்டுல தனியா இருக்கிற ரேச்சலுக்கு மேல யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. சரி தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அப்படியே கத்தியோட மேல எகிரிட்டு வர்ற எலி. அவகிட்ட இருந்து தப்பிச்சு மேல உள்ள ரூமுக்கு அவங்க ஓடி போயிடுறாங்க. ஜெட் வீட்டுக்கு போய் லூயிஸ் அங்க எலி வந்திருக்காளா அப்படின்னு செக் பண்ணும் போதுதான் தெரியுது அங்க ஜெட்டோட ஜோலி முடிஞ்சு போயிருக்கிறத. இப்ப மேல ரூம்ல இருக்கிற ரேச்சல் அந்த ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. ரூம் உடைக்கிறதுக்கு அவ வெறித்தனமா ட்ரை பண்றா. ஜன்னல் வழியா இந்த குட்டி பையனை தூக்கி போடையும் லூயிஸ் வந்து பிடிச்சிக்கிறாரு. ஆனா எலி ரேச்சல் ஜோலியை இங்க முடிச்சிடுறா. நீ சரியான கோலை, என்னையும் உன் அக்காவையும் நீ காப்பாத்தல அப்படின்னு சொல்றா எலி. காருக்குள்ள இப்ப அந்த குட்டி பையனை வச்சுட்டு லூயிஸ் என்ன சொல்றாருன்னா, என்ன தவிர யார் வந்து தட்டினாலும் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வர்ற லூயிஸ் அங்க ரத்த வெள்ளத்துல இருக்கிற ரேச்சலை பார்த்துட்டு இருக்கும் போதே லூயிஸ் மண்டையில அந்த குட்டி பொண்ணு ஒரே போடு போடுறா இப்ப லூயிஸ் மயங்கிடுறாரு ரேச்சலோட பாடிய அந்த குட்டி பொண்ணு அவளை புதைச்ச இடத்து பக்கத்திலேயே அவளும் புதைக்கிறா அங்க வர்ற லூயிஸ்கோ அந்த குட்டி பொண்ணுக்கும் பயங்கரமான சண்டை குட்டி பொண்ணை எப்படியாவது சாகடிக்கலன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படியே அவர் நெஞ்சில ஒரு ராடு இறங்குது என்னன்னு திரும்பி பார்த்தா அது ரேச்சல் இப
ஓபன் பண்ண போறா. இதோட இந்த கதை முடியுது. இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் முடிவும் இருக்குது. பேயா இருக்கிற அந்த குட்டி பொண்ணு அப்பா கூட ஒரு டீல் போடுறா, நாம பழையபடி சந்தோஷமாவே இருக்கலாம்னு. ரேச்சல புதைச்சுக்கிட்டு பையன்கிட்ட இப்ப போறாங்க. இப்ப லூயிஸ் அந்த சின்ன பையன் இவங்க ரெண்டு பேரும் மனுஷங்க, ரேச்சலும் எலியும் இப்ப பேயாயிட்டாங்க. இப்படி பேய் கூடவே இவங்க வாழ்ந்தாகணும். இதுல என்ன முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க.